இந்த மாட்டு பொங்கலுக்கு எங்கள் வீட்டில் என்ன செஞ்சோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கீ ரைஸ் எப்படி டேஸ்டியாக செம்மையம்மியாக ஒரு வெட்டிங் ஸ்டைல் கீ ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள், அப்புறம் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள், மூன்று பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு அஞ்சு இஞ்சி இஞ்சியை வந்து நான் மூணாக நறுக்கி ஆட் பண்ணிக்க, 10 பல் பூண்டு, அப்புறம் 3 ஏலக்காய், 2 துண்டு பட்டையை ஆட் பண்ணி இதை வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் நான் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் நெய் வந்து ஆட் பண்ணீங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ பட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பே லீஃப் அதாவது பிரிஞ்சி இலையை ஆட் பண்ணிவிட்டு கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அந்த நெய்யிலேயே அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போது இது கூடவே ஒரு கப் அரிசியை, பாஸ்மதி அரிசியை நான் வந்து ஊற வச்சு 1/2 hour ஊற வச்சு வச்சுருக்கேன். அந்த அரிசியை மட்டும் ஆட் பண்ணி அந்த நெய்யில் நல்லா கோட்டாக விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே 1 cup அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த அரைச்சி வச்ச விழுதையுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா அரிசியிலையுமே இந்த விழுது படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கொஞ்சம் வந்து வத்தணும், அந்த இது நல்லா எல்லா ரைஸ்லேயும் படுற அளவுக்கு. அப்படி இதை ஆனோடனே 1 cup அளவுக்கு தேங்காய் பால், நான் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன், ஆட் பண்ணிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் கொடுத்து விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பையுமே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ ஒரு பீஸ் இல்லாத பிரியாணி மாதிரியே இருக்கும் இந்த கீரை, செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது கூடவே 1 பச்சை மிளகாய், சின்ன பச்சை மிளகாய் நான் சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு 2-3 விசில் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 10-15 நிமிஷம் சிம்மில் விட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் இந்த கீ ரைஸ். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வச்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ சிம்மில் வைக்கும்போது ஒரு டவாவில் வச்சு வைங்க, ஸோ தம் போட்ட மாதிரி, செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே கொஞ்சம் ஆனியன், அப்புறம் கொத்தமல்லி இலைகள், அப்புறம் கருவேப்பிலையை நான் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது இன்னுமே டேஸ்ட்டு கொடுக்கும், செமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த கீ ரைஸ் கூடவே சாப்பிட்ற மாதிரி ஒரு மட்டன் ரோஸ்ட் எப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் எடுத்து பார்க்க போகிறோம். சிக்கன் இல்லாத டைமில் திடீர்னு ஒரு பிரியாணி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த கீ ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையம்மியாக, செம்ம டேஸ்டியாக, சூப்பராக இருக்கும். இப்போ இது கூடவே சாப்பிட்ற மாதிரி ஒரு மட்டன் ரோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும், ஹோட்டல் டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இருக்குது, அதை நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள் சொல்கிறேன். அதில் ஒரு 1/2 teaspoon அளவுக்கு சோம்பு, அப்புறம் வந்து 1 teaspoon காஷ்மீரி மிளகாய் தூள், 2 காஞ்ச மிளகாய், அப்புறம் 1 இஞ்சி, அப்புறம் 6-7 பூண்டை வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது மட்டனை வந்து உப்பு மஞ்சள் தூள் போட்டு நான் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் அதை குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு இந்த அரைச்சி வச்சு விழுதையுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மூடி வச்சு ஒரு 5-6 விசில், அப்புறம் 20 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வந்து மட்டன் நல்லா வெந்துடும். ஸோ இப்படி தண்ணியாக இருக்கிற மட்டன் நல்லா வெந்திருக்கும். ஸோ இதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ லைட்டாக கொஞ்சம் கூட பாயில் பண்ணி கொஞ்சம் கூட தண்ணியை ட்ரை பண்ணிவிட்டு இப்போ இன்னொரு பேனில் ஒரு 2 teaspoon அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இந்த மட்டன் பீசஸ் அந்த தண்ணியோடு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்து விட்டுக்கோங்க. இப்போ தான் அதோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட், செம்ம டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி பொட்டுக்கடலை மாவு இருக்குல்ல, ஸோ அதை வந்து ஒரு 2 teaspoon ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பொட்டுக்கடலையை நல்லா அரைச்சி பவுடர் பண்ணி இதில் ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணால் அவ்வளோ வாசமும் வரும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த தண்ணியெல்லாம் அப்படியே ட்ரை ஆகி ஹோட்டல் டேஸ்ட்டில் அவ்வளோ எம்மியாக இருக்கும். கூடவே இந்த கொத்தமல்லி இலைகளையும் ஆட் பண்ணி மிக்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு டேஸ்டியான மட்டன் ரோஸ் ரெடி. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் உப்புமே வந்து தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டுக்கோங்க. ஸோ இந்த அளவு நல்லா அப்படி ட்ரை ஆகிற அளவுக்கு அது வேகணும், வெந்த அப்புறமா எடுத்து சர்வ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி எங்களோட லஞ்ச், கீ ரைஸ் கூடவே இந்த மட்டன் ரோஸ்ட்டை வச்சு சாப்பிட்ருந்தோம். அண்ட் எப்போவுமே எங்களோட டிஷ்ஷில் வந்து நாங்கள் எப்போவுமே ஆட் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னா இந்த அப்பளம் தான். ஸோ இந்த அப்பளம் எப்போவுமே எங்களோட பிளேட்டில் இருக்கும். அண்ட் அது கூடவே இந்த மட்டன் ரோஸ்ட், அப்புறம் கத்திரிக்காய் கொத்துமே செஞ்சுருந்தோம். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருந்தோம். அண்ட் கூடவே தயிர் பச்சடி, அவ்வளோதான். கண்டிப்பாக நீங்களும் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.